ஹலோ கைஸ், நான் உங்கள் எம்கே ட்ரேடர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பிரேக் அவுட்டான ஒரு ரெண்டு ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் நாளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா, அஃப்லி இந்தியா லிமிடெட். இந்த ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்காங்க. டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும் ஷார்ட் டேர்மில். அதில் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டைம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கும். சப்போர்ட் லெவலில் ஒரு ரெண்டு டைம் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கும். அண்ட் வந்து இந்த சப்போர்ட் லெவல் வந்து இன்னொரு விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணலாங்க. இன்கேஸ் நீங்கள் இதில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த ஒரு சப்போர்ட் லெவலை மார்க்கெட் கூடயே ட்ராவல் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மார்க்கெட் இதுக்கு மேலேயோ இல்லை இதுலேயோ சப்போர்ட் எடுத்தோ இல்லை சப்போர்ட் எடுக்காமலேயோ ட்ராவல் பண்ணுது அப்படின்னா, எப்போ வந்து உங்களுக்கு இந்த சப்போர்ட் லெவலை திரும்ப பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்டாக்லேருந்து எக்ஸிட் ஆகிக்கலாம். அது வந்து ஒன் மந்த்லேயே நடக்கலாம், இல்லை ஒரு டூ மந்தில் நடக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஒன் இயரில் நடக்கலாம், இல்லை ஒரு ஃபைவ் இயருக்கு அப்புறம் நடக்கலாம். எப்போ வேணாலும் பிரேக் ஆகலாம், சரிங்களா? ஆனால் இதிலேருந்து பிரேக் ஆகும்பொழுது நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிடணும். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, டிசம்பர் 22ஆம் தேதிக்கு மேலே வந்து உங்களுக்கு பிரேக் கொடுத்தது அப்படின்னா, நீங்கள் லாஸ்ட்லேயே இருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. எங்கே பிரேக் கொடுத்தாலும் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். ஸோ இதை வந்து நம்ம ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ட்ரெண்ட் லைனை வச்சு நம்ம ஸ்டாப் லாஸாக ட்ரையல் பண்ண போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி வந்து ஸ்டாப் லாஸை நிறைய விதமாக ட்ரையல் பண்ணுவாங்க. முன்னாடி இருக்கிற கேண்டில் லோ வந்து மார்க் பண்ணிகிட்டே வச்சு ட்ரையல் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஒரு 5-5% வச்சு ட்ரையல் பண்ணுவாங்க ஸ்டாப் லாஸை. நாம் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை வச்சு ட்ரையல் பண்ணுறோம் ஸ்டாப் லாஸை, அவ்வளோதான், ஓகேங்களா? அதுக்காக இந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கான மார்க்கெட்டு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை சூப்பராக பிரேக் பண்ணியிருக்கு. எத்தனை பர்சன்டேஜ் மூவ் ஆயிருக்கு அப்படின்னா, 1.14% மூவ் ஆகி பிரேக் வந்து கொடுத்துருக்குங்க. 1% தான் மூவ் ஆயிருக்கு. இதை எப்படி நீங்கள் பர்ஃபெக்டான பிரேக்கிங் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வரலாம். பர்சன்டேஜை வச்சும் ஒரு ஸ்ட்ராங் பிரேக்கிங் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் வந்து இந்த கேண்டிலுடைய ஷேப்பை வச்சுமே ஒரு ஸ்ட்ராங் பிரேக்கிங் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணலாங்க. பர்சன்டேஜ் வச்சு எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி விக் நிறைய இருக்கும் கேண்டில்ஸில், ஆனால் வந்து ஒரு 5% இல்லை 4.5% மூவ் ஆயிருக்கும். அதனால் பர்சன்டேஜ் அதிகமாக மூவ் ஆயிருக்கிறதுனால நம்ம அந்த இடத்துல ஒரு பிரேக்கிங்கை கன்சிடர் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ண மாட்டோம், இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு பிரேக்கிங்காக கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் பர்சன்டேஜ் மூவ் ஆயிருக்காது. சம்டைம்ஸ் வந்து 0.5% தான் மூவ் ஆயிருக்கும். ஆனால் அந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேண்டிலாக இருக்கும். வெறும் பையிங் மட்டும்தான் இருக்கும் அந்த கேண்டிலில், செல்லிங் வந்து இருந்திருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், விக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். மேலேயுமே குட்டியாக இருக்கும், கீழேயுமே வந்து சின்ன விக்காக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விக்ஸ் வரும், பாடி வந்து பெருசாக வந்தது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக்கிங்கை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேண்டில் வந்து கரெக்டாக நம்ம வரைஞ்சிருக்கிற ட்ரெண்ட் லைனில் வந்தது அப்படின்னா, ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக்கிங்கை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிரேக்கிங்குமே கன்ஃபார்ம் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு கேண்டில் தாங்க இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்திருக்கு. இதனுடைய பர்சன்டேஜ் வேணால் கம்மியாக மூவ் ஆயிருக்கலாம், ஆனால் இந்த கேண்டிலோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்டபுளான ஒரு ஷேப் தான். இதில் வந்து டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல என்ட்ரு ஆகிக்கலாம். டார்கெட் வந்து 10% வச்சுக்கலாம். நம்ம ஸ்ட்ராட்டஜியில் எப்போவுமே 10% டார்கெட் இருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 5% ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டாக்கில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும் அப்படின்னா, 4 விதமான சப்போர்ட் லெவலை தாண்டி வந்து தான் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகணும். எப்படி 4 விதமான சப்போர்ட் லெவல் அப்படின்னா, பிரேக் பண்ண கேண்டிலுடைய லோ வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டு ஸ்விங் லோ உங்களுடைய ஸ்டாப் லாஸுக்கு மேலே இருக்குது அப்படின்னா, அதுவுமே ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஸ்டாப் லாஸுக்கு மேலே தான் இந்த ஸ்விங் லோ வந்து இருக்குது. அதனால் மார்க்கெட் கீழே வந்தாலும் இங்கே சப்போர்ட் எடுத்து போகிறதுக்கான சான்ஸ் கூட இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். இன்னொரு சப்போர்ட் லெவல் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு இல்லைங்களா, ட்ரைலிங் ஸ்டாப்லாஸுடைய ஒரு சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட் லெவலுமே ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு இல்லைங்களா, மார்க்கெட் வந்து கீழே இருக்கும்பொழுது இது ரெசிஸ்டன்ஸ் லெவல், மார்க்கெட் இதை தாண்டி இருக்கிறதுனால இதை ஒரு சப்போர்ட் லெவல்னு சொல்லிக்கலாம். ஸோ இதுவுமே ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். நம்ம வந்து பாசிபிலிட்டியை எப்படி எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்குலாம் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணுங்க. அப்போ தான் வந்து நம்மளுடைய வின்னிங் ரேஷியோவுமே அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? அதேமாதிரி இன்னொரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, நான் சொல்கிறேன்றதுக்காக இந்த ஸ்டாக்கில் நீங்கள் டைரெக்டாக போயிட்டு என்ட்ரு ஆகிடாதீங்க. இந்த ஸ்டாக்கை பற்றின ஃபண்டமெண்டலை அனலைஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது இருந்தால் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒவ்வொரு குவான்டிட்டி எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். அந்த ஒவ்வொரு குவான்டிட்டியில் வர ரிசல்ட்டை வச்சு அடுத்தடுத்து நான் சொல்கிற ஸ்டாக்ஸில் நீங்கள் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டு போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டியோ இல்லை ரெண்டு குவான்டிட்டியோ வச்சு மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். அதில் வர ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு அக்செப்டபுளாக இருக்காது. எப்படின்னா, இப்போ இந்த ஸ்டாக்கு 1000 ரூபா இருக்குது அப்படின்னா, 10% ப்ராஃபிட் வரும்போது வெறும் 100 ரூபா தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்றுக்கக்கூடிய ஒரு ப்ராஃபிட்டாக இருக்காது. இருந்தாலும் வந்து ப்ராஃபிட்டுக்காக நான் ட்ரேட் பண்ண சொல்லலை, ஒரு டெஸ்டிங் பர்பஸுக்காக நான் வந்து ட்ரேட் பண்ண சொல்கிறேன். அதுவுமே வந்து நான் கட்டாயப்படுத்தி சொல்லலை. உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை பண்ணலாம், ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா, RHIM.
அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து ஷோ ஆகிடும். ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்குங்க. அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, இந்த கேண்டிலோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் மாதிரி இருக்கும், கரெக்டுங்களா? நிறைய பேர் வந்து என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஹேமர் கேண்டில் வந்துட்டாலே மேலே போயிடும், அப்போ நம்ம வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து உண்மை கிடையாதுங்க. ஹேமர் கேண்டில் வந்து எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல வந்தால் மட்டும்தான் மேலே போகும். எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு ஹேமர் கேண்டில் தான், கொஞ்சம் தூரம் தான் மேலே போயிருக்கு, நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ஃபாலு. அடுத்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு ஹேமர் கேண்டில் தான், ரொம்ப தூரம் மேலே போயிருக்கு. அது எந்தெந்த இடத்துல வரணுமோ அந்தந்த இடத்துல வந்தால் மட்டும்தாங்க நீங்கள் அதை வச்சு ட்ரேட் பண்ணணும், ஓகேங்களா? புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க. கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணுமே கண்டி, அதை வச்சு ஒரு முழு ட்ரேட்லேயே என்ட்ரு ஆகிடக்கூடாது, சரிங்களா? இப்போ நம்ம இதை எப்படி ஒரு கன்ஃபர்மேஷனாக யூஸ் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைம் வந்து ரிஜெக்ஷன் ஆக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேத்தோட மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி போச்சுங்க. பர்ஃபெக்டான பிரேக்கிங் கொடுக்காம கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் போய்ட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் பிரேக் பண்ணிடுச்சு. அடுத்து வந்து ஒரு டைம் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போயிட்டு க்ளோஸ் வச்சிருச்சு. இந்த கேண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு பிரேக்கிங் கொடுத்துருச்சு, பிரேக்கிங் கொடுத்ததுக்கப்புறம் ஹேமர் கேண்டில் வந்தால் மேலே போகும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனையுமே கொடுத்துருச்சு. இப்போ புரியுதுங்களா? நம்ம வந்து இது கன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட்லைன் பிரேக் ஆச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரெண்ட்லைன் பிரேக் ஆகிருக்கு, கூடுதலாக ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு ஹேமர் கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம இதில் தாராளமாக என்ட்ரு ஆகலாங்க. இதுக்காக மட்டும்தான் கேண்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணணுமே கண்டி, மற்றபடி வேறு ஏதாவது ட்ரேட் எடுக்கிறதுக்கெலாம் நீங்கள் வந்து கேண்டில்ஸை வச்சு டைரெக்டாக எடுத்துடக்கூடாது, ஓகேங்களா? நீங்கள் எதனால் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் அந்த கேண்டில் வந்ததுன்னா ஒரு கூடுதல் கன்ஃபர்மேஷனாக வச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங்காக இந்த கேண்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதை வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில் பண்ணக்கூடாது. இன்ட்ராடே ட்ரேடிங்கில் எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ரொம்ப நேரம் அவங்க ஹோல்ட் பண்ணுற போகிறது கிடையாது. ஒரு 5 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ இல்லை அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரமோ தான் ஹோல்டு பண்ண போகிறாங்க. அப்போது இந்த ஒரு கேண்டில் வந்துச்சு அப்படின்னா அடுத்த ஒரு கேண்டில் வந்து க்ரீனில் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, அது இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஹேமர் கேண்டில் வந்திருக்கு, அடுத்த கேண்டில் வந்து க்ரீனில் வந்திருக்கு. அந்த மாதிரி இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே சடனாக எக்ஸிட் ஆகிடுவாங்க. அதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க இன்ட்ராடேவில் ஃபாஸ்ட்டாக ட்ரேட் பண்ணுறதுக்காக. மற்றபடி வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஒரு 1 வீக் இல்லை 2 வீக் வந்து ஹோல்டு பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுங்க, ஓகேங்களா? இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் எப்படி வைக்கலாம் அப்படின்னா 10% டார்கெட்டு, 5% வந்து ஸ்டாப்லாஸ் வச்சுக்கலாம். நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 10% டார்கெட்டு, 5% ஸ்டாப்லாஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டு. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸாக இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்கறதுக்குனா சான்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி இப்போ ரீசன்ட் டேஸில் நம்ம போடுற ஸ்டாக்ஸில் பாதி ஸ்டாக்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்டாப்லாஸ் தான் ஹிட் ஆகும். அது ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி எல்லா ஸ்டாக்குமே வந்து ஒரு அப் மூமெண்ட்டை முடிச்சிருச்சிங்க பெருசாக போயிட்டு. அந்த அப் மூமெண்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரேக் அவுட் வந்து கொடுத்துருந்தது. நிறைய பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் தான் அப் மூமெண்ட்டே மூவ் ஆச்சு, ஓகேங்களா? அதில் நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுத்துருச்சு. இந்த டைமில் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய லாஸை தான் சந்திப்பீங்க. ஏன்னா ஒரு ரீடெஸ்ட் மாதிரி மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு, பொறுமையாக வந்து கீழே வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது எப்போ மேலே போகும் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி பிரேக் அப் கொடுத்துருச்சு அப்படின்னா தான் மேலே மூவ் ஆகிறதுக்குனா சான்ஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடியே வந்து சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் வந்து ஃபேக்காக க்ரியேட் ஆகும். அந்த மாதிரிலாம் வந்து ஃபேக்காக க்ரியேட் ஆகி பிரேக்கிங் வந்து கொடுக்கும். எக்ஸாம்பிள் வந்து இங்கேயே பாருங்களேன், இந்த ஸ்டாக்லேயே இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் ஹையையும் இந்த ஸ்விங் ஹையை கனெக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக்கிங் வந்து கொடுத்துருச்சு, ஆனால் மேலே போகாமல் திரும்ப வந்து ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக கீழே தான் இருக்குது, ஓகேங்களா? இப்போ இதில் இன்னொரு விஷயமே நீங்கள் நோட் பண்ணணும், ஸ்டாப்லாஸ் நம்ம 5% வைக்கிறதுனால நம்ம இங்கேயே எக்ஸிட் ஆகிடுவோம் 5%. ஆனால் ஸ்டாப்லாஸ் நீங்கள் வந்து வைக்காமல் ட்ரேட் பண்ணிங்கன்னா 5% தாண்டி இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் லாஸுக்கு வந்துடுவீங்க. அது எத்தனை பர்சன்டேஜ் வருது அப்படின்னா, இந்த இடத்துல என்ட்ராயிருப்பீங்க, அதனுடைய பர்சன்டேஜ் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 14-15% வந்து உங்களுக்கு லாஸ் வந்துடும். அந்த மாதிரி வந்த உடனே சில பேர் வந்து வெயிட் பண்ணியிருந்து திரும்ப வாங்க நேரத்துலேயே போயிட்டு விற்பாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கப்புறமும் கீழே போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு 16% போயிட்டு செல் பண்ணுவாங்க. லாஸில் செல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10% லாஸ்லேயே செல் பண்ணியிருக்கணும். அதையும் தாண்டி போனதுக்கப்புறம் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் அதில் வந்து பிரயோஜனமே கிடையாது. அந்த 14-15% நீங்கள் திரும்ப எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப 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 கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குங்க. திரும்ப அந்த பர்சன்டேஜ் அளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா ப்ராஃபிட் கூட எடுக்க தேவையில்ல. உங்களுடைய லாஸை வந்து திரும்ப ரெக்கவர் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3-4 ட்ரேட் வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸ்விங் ட்ரேடிங். ஏன்னா 3-4 ட்ரேடிங்கில் ஒரு ட்ரேடு இல்லை 2 ட்ரேடு தான் வந்து சக்ஸஸ் ஆகும். அதுக்கான டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் 1 இயர் எடுத்துக்கும். ஏன்னா இங்கேருந்து ஹோல்டானது ஒரு 3 மந்த்தாக இருக்கும், திரும்ப அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணது ஒரு
3-4 months இருக்கும். இன் கேஸ் வந்து நீங்கள் இன்னொரு ஸ்டாக்ல போயிட்டு ரெக்கவர் பண்ணலாம்னு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்தராக மறுபடியும் அது கீழே வரும், ஓகேங்களா? அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நடக்குங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணியிருக்கிற ஸ்டாக்கு 20% இல்லை 25% கீழே இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை விற்காதீங்க, ஓகேங்களா? அதை அப்படியே வச்சுருங்க. திரும்ப மார்க்கெட் மேலே வரும்பொழுது உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஹோல்டு பண்ணுற ஸ்டாக்கு வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்காக இருக்கணும். அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறது மெட்டீரியல் வந்து மெட்டீரியலோ எதுவானாலும் இருக்கலாம், அவங்க அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறது அடுத்த ஃப்யூச்சருக்கு அது நீடு அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரியான ஸ்டாக்கில் நீங்கள் வச்சுருக்கீங்க, லாஸில் இருக்கீங்க அப்படின்னா அப்படியே விட்டுருங்க, அது திரும்ப கண்டிப்பாக மேலே வரும். இல்லை உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குது அப்படின்னாலும் கீழே போய்ட்டு ஆவரேஜ் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டுக்கு வந்து வந்துடுவீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரேட் பண்ண கற்றுக்கோங்க. மேக்ஸிமம் நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி என்ட்ரு ஆகிறீங்க, இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி என்ட்ரு ஆகிறீங்க, இல்லை ட்ரேடிங்கே பண்ண தெரியாமல் என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸை வெறும் 5% வச்சுக்கோங்க. அதிகபட்சம் ஒரு 10% வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்காதீங்க. உங்களுக்கு 5% இல்லை 10% லாஸ் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதிலேருந்து செல் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு மேலே வந்து போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் பெரிய லாஸில் வந்து நீங்கள் செல் பண்ண வேண்டியதாக இருக்கும். திரும்ப அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு அதிகமான டைம் வந்து எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து எக்ஸிட் ஆக போகிறீங்க, லாஸில் தான் எக்ஸிட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 5% 10% எக்ஸிட் ஆகிடுங்க, ஓகேங்களா? அதை விட்டுட்டு பெரிய லாஸில் போய்ட்டுலாம் எக்ஸிட் ஆகக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரேக் அவுட் ஆன ஒரு 2 ஸ்டாக்ஸுங்க. இன்றைக்கி வந்து நிறைய ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகலைங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நெகட்டிவில் தாங்க முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் ஒரு ப்ராப்பரான பிரேக்கிங் வந்து தேடி எடுக்க முடியல. நான் ரொம்ப நேரம் தேடுதுனதில் இந்த ஒரு 2 ஸ்டாக் தாங்க கிடைச்சிது, ஓகேங்களா? அதனால தான் இன்றைக்கி 2 ஸ்டாக் மட்டும் சொல்கிறேன். நாளைக்கு மேபி நிறைய ஸ்டாக் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அதிகமான ஸ்டாக்ஸ் வந்து நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நல்லா வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் மார்க்கில் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஷேர் மார்க்கில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன் ட்ரேட் பண்ணாதீங்க. தேங்க்யூ கைஸ்.